ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி முடிச்சுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வேறு, வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ எப்படி முடிச்சுன்னு அச்சுட்டதோ டேரெக்டாக வீடியோவில் போயிடலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோ போகிறோம். ஆக்சுவலாக மார்க்கெட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 276 பாயிண்ட் மேலே இருக்கோ சார். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 828 பாயிண்ட் கிட்ட மேலே இருக்கோ சார். ஆக்சுவலாக இந்த மாதிரி ரேலி வந்து ஆக்சுவலாக நான் மட்டும் இல்லை, வேறு யாருமே மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மேபி கேப் அப் ஆகிட்டோன்னா அது அப்படியே சஸ்டன் ஆகி 150 புள்ளி வேணால் போகும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் கிட்டத்தட்ட இவ்வளோ புள்ளி யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் ஆனால் பயங்கரமாக இருக்குது. இந்த வீடியோவில் தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ போடலாம்னு பார்த்தேன். ஆக்சுவலாக என்னோட ட்ரேடிங் நான் ட்ரேடிங் பண்ணது என்னதுன்னு அது இந்த வீடியோவில் அப்படி கண்டிப்பாக ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும். அதுக்காக நான் தனியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படியே கண்டினியூ இதே வீடியோவில் போட்டுனா வேலையை முடிஞ்சிடும் ஈஸியாக. ஸோ அதனால் இதே வீடியோ அதுக்கப்புறம் நடுவில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ட்ரேடிங் பண்ணது என்னது, ஓகேங்களா, என்ன ட்ரேட் பண்ண அப்படின்னு டீட்டெயில்ஸ் அதிலே பார்த்துலாம். நிஃப்டி பாங்க காலையில் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும், கரெக்டாக ஒரு சின்ன சின்ன ட்ரெண்டிலே வந்து கரெக்டாக மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இந்த இதை விட்டு பிரேக் பண்ணி அப்படி போவே இல்லை, இதே ரேஞ்சில் தான் பிரேக் ஆச்சு போச்சு. பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காக வந்துச்சு. இந்த இடம் வரும்போது நான் பிலீவ் பண்ணேன் ஸ்ட்ராங்காக மேபி டவுன் ஆகலாம் மேபி மேக்ஸிமம். ஏன்னா கொஞ்சம் மேபி போக ஆரம்பிச்சு, ஒரு மணி ஆயிடுச்சு அந்த டைமில் கரெக்டாக. சரி, ஒரு மணி ஆயிடுச்சுன்னா இந்த திருப்பி வந்து இந்த இடத்துல சாரி யா ஒரு மணிக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கீழே இருந்தோட சரி ஓகே. மற்றெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் காட்டுறேன். இங்கே பாருங்கள் 3-3 ரெட்டு, இங்கே பாருங்கள் 2-3 ரெட்டு தான். ஆனால் இங்கே மட்டும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ரெட்டு கேண்டில் கண்டினியூஸாக. ஸோ ஸ்ட்ராங்காக கீழே இறங்குது, இதுக்கு மேலே வந்து மேலே எடுத்து பாசிபிலிட்டி இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்சிலிருந்து இந்த ரேஞ்ச் உள்ளே க்ளோஸ் ஆகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மார்க்கெட். பட் ஆனால் திருப்பியும் உள்ளே போந்து பயங்கரமாக மேலே ஆரம்பிச்சிச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் ஆனால் இருந்தாலும் நான் ப்ராஃபிட் தான் பண்ணேன், நான் என்னன்றதை சொல்கிறேன். ஓகே, எப்படி ட்ரேட் பண்ணேன் என்னன்றதை சொல்கிறேன் க்ளியராக. வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வரேன். ஓகேங்களா, இது வந்து ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட் இது மாதிரி முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் நாளைக்கு என்ன இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தாலும் கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், மார்க்கெட் 18,000 கிராஸ் பண்ணிடும் கன்ஃபார்மாக இந்த மந்த்லி. நெக்ஸ்ட் வீக்லேயே கிராஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ஹையராக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஹையாக உடச்சிச்சு, அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 17,800 மேலே க்ளோஸ் வச்சிச்சு. ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இங்கே முடிச்சாங்க, எங்கே முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறோம் பாருங்க. ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணி காமிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல கரெக்ஷன் முடிச்சு. பட் ஆனால் இந்த கரெக்ஷன் வந்து நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். இங்கேருந்து இவ்வளோ தூரம் எதிரோ எதிர்பார்த்தேன், 100 கிட்ட வரணும். பட் ஆனால் இங்கே கட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு 400, 350, 370 கிட்ட வந்து கட் பண்ணிட்டு திருப்பி 3-4 அது ரிகவர் ஆயிடுச்சு. ரிகவர் ஆகி இதுக்கு மேலே ஹை வச்சு க்ளோஸ் பண்ணி காமிச்சிச்சு. மேபி 18,000 க்ராஸ் பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் ஹையராக இருக்குது. பட் ஆனால் இது இப்படியே போயிட்டு அப்படியே 18,000 எப்படின்னா யா இப்படியே போய்ட்டு இப்படி கிராஸ் பண்ணுவான், அப்படி இல்லைனா இப்படி வந்துட்டு இப்படி போகுமா அப்படின்றது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்போ நேற்று ஃபெட் மீட்டிங்கோட ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் ஆச்சு மார்க்கெட்டு. பட் ஆனால் ஓரளவு மார்க்கெட் குட்டாக தான் இருக்குது, கன்ஃபார்மாக வந்து போகும். மேபி அடுத்த மந்த்தில் வந்து குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ கார்ப்பரேட் ரிசல்ட் இருக்கிறனால அந்த ரிசல்ட்ஸ் வந்து மேபி நம்ம மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையராக இருக்கும். கண்ணாடினா எல்லா ஸ்டாக்குமே அது இன்னும் ஏறிட்டு இருக்கு, மூவ் ஆகிட்டு இருக்கு. அது என்ன இதுன்றதான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, நிஃப்டி வந்து இந்த மாதிரி மூவத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது, நாளைக்கு வந்து இந்த ரேஞ்சில் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஆனால் ஓரளவு பை ட்ரெண்டில் தான் இருக்குது, இப்போ செல்லிங் ட்ரெண்டில் மோஸ்ட்லி இல்லை. ஏன்னா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 17,700 கிலோ க்ளோஸ் வச்சா மட்டும் தான் நினச்சேன். 1-2 டேஸ் வந்து க்ளோஸ் வச்சுனா கிலோ போயிடுவேன். ஆனால் இதுக்கு மேலே 17,000 வரணுன்றது ரொம்ப டஃப் தான் பொறுத்திருக்கும். மேபி 18,000 க்ளாஸ் பண்ணிச்சுனா அங்கே ஒரு கஷ்டம் வந்து வரலாம் பாசிபிலிட்டி இருக்குது. அது என்னன்றது நம்ம மார்க்கெட் கிட்ட க்ளோஸ் ஆகும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நிஃப்டியோட கதை தான். நிஃப்டி நாளைக்கு மொமெண்டம் எப்படி இருக்கும் இந்த ரேஞ்சில் இருக்குன்றத நம்ம ஓப்பன் ரிசர்ச் சொல்லலாம். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதே சேம் தான், நம்ம ஷூஷல் பார்த்த மாதிரி தான் கிளியராக இங்கே வந்து கரெக்டாக ஒரு இது ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணிச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி இதோட ரெண்டு டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீ பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான். பட் ஆனால் இதே மாதிரி இல்லாமல் அது 40-50 இப்படி போச்சு, இது கொஞ்சம் இப்படி போயிருக்கு. ஏன்னா வந்து பேங்க் நிஃப்டியில் நடுவில் சின்ன ஸ்பைக் ஆச்சு கீழே. ஆனால் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்ஸ்லாம் வந்து பூம் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போயிட்டாங்க, ஃபுல்லாக ரொம்ப ஹை ஆச்சு. பேங்க் நிஃப்டி இவ்வளோ தூரம் மேலே போகிறதுக்கும் வந்து என்ன சொல்கிறது எஃப்ஐ தான் மோஸ்ட்லி காரணம். ஏன்னா HDFC பேங்க் உள்ள வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கண்டினியூஸாக. ஸோ HDFC கண்டிப்பாக 16,650 போகிறது பாசிபிலிட்டி ரொம்ப ஹையாக இருக்குது. SBI 500 தாண்டிவா கன்ஃபார்ம். அந்த ரெண்டும் ஏன்னா கொடாக்கோட அக்கோமேஷன் ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்து இந்த சண்டு ஆக்சஸ் அதுக்கப்புறம் HDFC SBI இந்த 4 தான் கை வச்சு உள்ள வந்து பை பண்ண போகிறாங்க. பாருங்க பார்த்துட்டு இருங்க. ஓகேங்களா, ஓகே, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வியூ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரி இதே சொல்லலாம். நம்ம சேனல் யாராவது இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ண தோணுச்சுன்னா அதனால கமெண்ட் செக்ல பண்ணுங்க. அதுக்கு மாதிரி என்னோட வீடியோஸ் வந்து ஆன்லைன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி. ஓகேங்களா, யா ஆக்சுவலாக நீங்கள் நம்ம இது பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பெரிய பூமான மாதிரி தெரியும். பட் ஆனால் ஸ்மால் கேப் பாருங்கள் 1% தான். ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்மால் கேப்பு 250 ஸ்மால் கேப் இது, அதே மாதிரி மிட் கேப்பு 1.5%. பெருசாக மிட் கேப் ஸ்மால் கேப் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல, என்னோட போர்ட்ஃபோலியோ கூட பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனால் லார்ஜ் கேப் மட்டும் தான் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறது என்ன பொறுத்திருக்கும். ஸோ அதில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எல்லா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அதிகமாக பை பண்ணி அக்மிட் பண்ணி ஸ்டாக்கை மேலே இண்டெக்ஸ் மேலே ஏற்றுறதுக்காக ஸ்டாக்கை மெயின் அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் பை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, என்ன பொறுத்திருக்கும். நெக்ஸ்ட் செக்டர்ஸ் சொல்லி பார்க்கும்போது நிஃப்டி எவ்வளோ தூரம் பாசிவாக இருக்கும், எல்லாமே பாசிவாக இருக்கும். பட் ஆனால் மீடியா மட்டும் ஏன் நெகட்டிவ்னா என்ன சொல்கிறது இந்த ஸ்டீல் ஜீல் என்ட்ரைமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எது கீழே வருது, அது இல்லாமல் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு மேலே ஏறனால. ஆனால் ரியாலிட்டி ரியல் எஸ்டேட் வந்து ஏன் அப்படி போகும்போதுன்னு தெரியல. ஆக்சுவலாக சைனோட ரியல் எஸ்டேட் ரொம்ப ரொம்ப பேடாக இருக்குது. நம்மளோட ரியல் எஸ்டேட் இப்போ கண்டபடி மேபி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்கே உள்ள வருதுன்றது காரணமாக, இல்லை நம்ம ரியல் எஸ்டேட் வந்து முன்னேற போது நெக்ஸ்ட் இயர்லேருந்து மேபி பயங்கரமாக பூமா இருக்க பாசிபிலிட்டி இருக்கிறதுனால இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா எக்ஸாக்டாக தெரியல அப்படின்னு. ஏன்னா அவங்களோட ரியல் எஸ்டேட் ரொம்ப பேனிக்காக இருக்கிறனால அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் போட்டவங்க எல்லாம் ரியல் எஸ்டேட் இருந்ததுனால வெளியே வந்துட்டு நம்ம இந்தியன் ரியல் எஸ்டேட்டில் உள்ள போந்துருப்பாங்க மேபி எஃப்ஐ எல்லாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் ரியல் எஸ்டேட் வந்து பயங்கரமாக ஏறிட்டு இருக்குது. பியூசி பேங்க் ப்ரைவேட் பேங்க் ஓரளவுக்கு ஓகே நார்மலாக இருக்குது. ஃபார்மா வந்து ஓகே தான், ஏறாமல் இருக்கிறது என்னடா ஏறவே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஏறாமல் இருக்கிறது நம்ம நல்லா தான், பை பண்ணுறவங்க கண்டிப்பாக பை பண்ணிக்கலாம், கொஞ்சம் சீப்பான ப்ரைஸே கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்ல மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் ஃபார்மா தான் சொல்லிட்டே இருக்கேன், பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த்தில் ஃபார்மா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் பாருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் யா
எஃப்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கோடிக்கு பை பண்ணுறாங்க, 16,000 கோடிக்கு 15,400 கோடி சில் பண்ணுறாங்க. ஓரளவு வந்து ஒரு 350 கோடி தான் பாசிட்டிவ் இருக்காங்க. ஆனால் பார்ட்டிசிபேட் வர வர ரொம்ப ஹியூஜாக இருக்காங்க. இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நிஃப்டியில் ரொம்ப ஒலட்டையில் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது, இஷ்டத்துக்கு மூவாவது பாசிபிலிட்டி இருக்குது அதிகமாக. ஏன்னா வந்து அவங்களோட பார்ட்டிசிபேட் ரொம்ப ஹையராக இருந்துச்சு அப்படின்னா கண்ணா அப்படின்னா உள்ள போடுவாங்க, பை பண்ணுவாங்க, சில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாள் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். அந்த டைமில் வந்து ரீட்டெயிலில் தான் பேனிக்கில் வந்து அடி வாங்குவாங்க, எல்லாரும் சேஃபாக இருப்பாங்க இதாக இருந்தாலும். அதே மாதிரி டி பார்த்திங்கன்னா 8,000 கோடிக்கு பை பண்ணுறாங்க, ஒரு 6,700 கோடி சில் பண்ணுறாங்க. நெட்டாக வந்து ஒரு 1,173 கோடி, 1,600 கோடி இது, அது ஒரு 300 கோடி, 1,500 கோடி நெட்டாக பையில் தான் இருக்காங்க. நேற்று சரி ரெண்டு பேரும் பையில் தான் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் ரெண்டு பேரும் பையில் இருந்தாலும் பாசிட்டிவ் இருக்குது. பட் ஆனால் இது வந்து மேபி நேற்று ஃபெட் நியூஸ்க்காக வந்த ஒரு மூமெண்டம் தான், இது வந்து பெரிய இதெல்லாம் சொல்ல முடியாது. நேற்று நியூஸ் ரியாலிட்டியில் அப்படியே காமிச்சிருக்கு. இதுக்கப்புறம் மூமெண்டம் இந்த அளவுக்கு இருக்க மேலே இன்னும் கம்மியாக இருக்க மாட்டோம் பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் ஹெவியாக இருக்க பாசிபிலிட்டி இல்லை. இதுக்கு மேலே மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க பாசிபிலிட்டி இருக்குது, ரொம்ப அதிகமான மூமெண்டம் இருக்கவே இருக்காது ஓகேங்களா. பட் ஆனால் இன்னைக்கு ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் வேறு இண்டிகேட் பண்ணுது, அது என்னடா நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்னு சொல்கிறேன். ஓகே, மீட்டிங் சொல்லியிருக்கே அது என்னடா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா? சாரி, அதை சொல்லிடுறேன். யா, ஃபெட் மீட்டிங்கில் வந்து நேற்று ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க ஒரு நிமிஷம். யா, ஃபெட் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் பண்ணவில்லை, அப்படியே தான் அதே இன்ட்ரெஸ்ட் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் பாண்ட்ஸ் வந்து பை பண்ணுறது வந்து $120 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண போகிறாங்க அப்படி, இந்த இயரில் கட் பண்ணுற மாதிரி இருக்காங்கிற ஒரு பிளான் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றலான்ற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. பட் ஆனால் சடனாக வந்து லாஸ்ட்டாக என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, லாஸ்ட்டாக வந்து இஃப் மார்க்கெட் வந்து சாரி நம்ம எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா மூமெண்டம் நல்லா பெட்டர் தன் எக்ஸ்பெக்டட், நல்லா மூமெண்டம் ஆயிருக்கு, எக்கனாமி வந்து க்ரோத் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இருந்தால் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் ஏற்றப்படும், இல்லைன்னா ஏற்றப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எக்கனாமி வந்து இன்னும் 3 மாசத்தில் ரிவியூ ஆகும் கேட்டால் எனக்கு கண்டிப்பாக கஷ்டம் தான். இன்னொரு எனக்கு தெரிஞ்சு 6 மந்த்தில் 1 இயர் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏற்றுற பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக டிசம்பர் மந்த்லையும். ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து பூம் ஆக ஆரம்பிச்சிச்சு, இல்லைன்னா மார்க்கெட் இந்தளவுக்கு பூமாக இருக்காது. அது அந்த வார்த்தை லாஸ்ட் சொல்லலாம், அந்த வார்த்தை சொன்னதுனால மார்க்கெட் பூம் ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனால் இது ஒரு டெம்பரரி பூம் தான், இதுக்கப்புறம் பெரிய பூம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். இப்போதைக்கு ஜஸ்ட் மூவாக இருக்குது. ஏன்னா சொல்லுன்னா மார்க்கெட் விக்ஸ் பாருங்கள், இந்தியா விக்ஸ் 16.6 விக்ஸ் இவ்வளோ தூரம் மேலே ஏன்னா கிராஷ் ஆகணும், ஆக்சுவலாக கிராஸே ஆகலை. ஏன் கிராஷ் ஆகலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் வருத்தமான செய்தி தான். ஏன்னா விக்ஸ் கிராஷ் ஆகலை அப்படின்னா புல்ஸோட பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, இப்போ சும்மா வந்து பை பண்ணி வச்சிருக்காங்களே தவிர பியரில் வந்து ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வந்து விக்ஸ் கிராஷ் ஆச்சு, 16.6 போயிச்சுன்னா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், சரி ஓகே புல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனால் பியர் எப்போ விக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, இன்னும் இப்போ மார்க்கெட் உள்ள ஏறி கூட கரையிலையோ, அப்போயே வந்து பியர் கிட்ட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது, பியரோட டென்ஷன்ஸும் அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இனிமேல் விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மார்க்கெட் கீழே எனக்கு பாசிபிலிட்டிஸ் இன்னும் இருக்குது தான். ஆனால் 17-500 கிலோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஒரு ஒலடைல் மார்க்கெட் அந்த சுற்றி இருக்கும், 17-18 இந்த ரேஞ்சில் இனிமேல் மூவாவது பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. இந்த ஃபார் இந்த மந்த்துக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கு கண்டிப்பாக வந்து 18-1500 to 17-500 இந்த ரேஞ்சுக்குள்ள சுற்றுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ரொம்ப பெரிய டவுன் வந்து இப்போதைக்கு மேபி பார்த்துக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கஷ்டம் தான் பொறுத்திருக்கும். வராதுன்னு வச்சுக்கலாமே, எஸ்எம்பி 500 விக்ஸ் கிளியராக காமிச்சிச்சு பாருங்கள் மார்க்கெட்டை, கிட்டத்தட்ட 25 இருந்துச்சு நேற்று முதல் நேரத்தில் பார்க்கும்போது, இன்னைக்கு பாருங்கள் 18.9 ஆல்மோஸ்ட் 19, கிட்டத்தட்ட 6 பாயிண்ட் கம்மியாச்சு, கிட்டத்தட்ட 22% 25% கிட்ட ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது, மார்க்கெட் இனிமேல் பெருசாக வந்து கீழே இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இல்லை, அதனால தான் விக்ஸ் வந்து இதாயிடுச்சு. பட் ஆனால் நம்ம குளோபல் மார்க்கெட் எல்லா மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மார்க்கெட்டை விட ரொம்ப அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் நம்ம மார்க்கெட் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குளோபல் மார்க்கெட்டில் அந்தளவுக்கு ஹெவியாக விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் இப்போ ஓகேங்களா. ஆஸ் ஃபர் விக்ஸ் படி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது டாலர் இண்டெக்ஸில் நம்ம பார்க்கும்போது கிளியராக தெரியும் டாலர் இண்டெக்ஸ் என்ன சொல்லுதுன்னு. யா, டாலர் இண்டெக்ஸ் பாருங்கள் கம்மியாயிச்சு, எந்த ரீசனுக்காக இந்த ரீசனுக்காக இப்போ கம்மியாச்சு, இப்போ 93 வந்துருச்சு கீழே. ஸோ டாலர் இண்டெக்ஸ் கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் பூமாக தான் செய்யும், மோஸ்ட்லி பூம் ஆகும்ல அதோட வேல்யூ காட்டும் அது கண்டிப்பாக. ஸோ அதனால் டாலர் இண்டெக்ஸ் இனிமேல் 94-95 போனால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட் வந்து கீழே டவுன் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை அப்படி இதே இதில் மெயின் நம்ம மார்க்கெட் வந்து கண்டிப்பாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரேலியாக இருக்கும், ரொம்ப பெரிய மூமெண்ட் இல்லைனாலும் ஆனால் ரேலி கண்டிப்பாக இருக்கும் நம்மளோட மார்க்கெட்டில் ஓகேங்களா. யா, நெக்ஸ்ட் வந்து நான் இதை சொல்லிடுறேன், இதிலே சொல்லிடுறேன் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அட்ரஸ், ஆஸ் பர் ஓப்பன் அட்ரஸ் படி பார்க்கும்போது இது வந்து நிஃப்டியோடது டிசம்பர் மந்த் நெக்ஸ்ட் வீக் செப்டம்பர் மந்தோட கான்ட்ராக்ட். இதில் பாருங்கள் நீங்கள் ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் சேஞ்ச் ஓப்பன் அட்ரஸில் கீழே பாருங்கள் ஆக்சுவலாக என்னென்ன ஸ்டேக் பஸ்ஸில் வந்து காலியாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 17,500, 600, 700, 800 இந்த 17,600, 700 இந்த 3 ஸ்டேக் பஸ்லேயும் இந்த ஓப்பன் அட்ரஸ் எல்லாம் கீழே ரெடியூஸ் ஆகிருப்பாங்க. அவங்களாம் கால் ஆப்ஷன் எல்லாம் செல் பண்ணுவாங்க, வெளியே போயிட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப டஃப், அதனால் வேறு வழியில் நாங்கள் வெளியே போயிடுறோம் சொல்லி வெளியே போயிட்டாங்க. அதுக்கு பதிலாக ஸ்ட்ராடல் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்க ஸ்டாடல் வந்து பார்த்திங்கன்னா 17,800 ஃபார்ம் போட்டிருக்காங்க, 18,000 அந்த ரெண்டு தான் ஸ்டாடல் ரொம்ப அக்ரஸிவாக இருக்காங்க. ஸோ 18 கன்ஃபார்ம் ரீச் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் புட் ஆப்ஷன் ரொம்ப இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து 18-18, 100 வந்து இந்த மணியில் போய் புட் ஆப்ஷன் ஓப்பன் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க மார்க்கெட் வந்து 18,000 போகிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 17,700 17,600 கூட வச்சிருக்காங்க. சாரி 17,600 கொஞ்சம் கம்மி தான், 17,700 18,800 ஓப்பன் அட்ரஸ் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது பார்த்தீங்க தெரியும் கால் ஆப்ஷன் இந்த மணியிலே வச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்கோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ரேஞ்சாக தான் இருக்கும், ஏன்னா ரிஸ்க் இல்லாமல் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது எல்லாருமே. அந்த ரிஸ்க் எதை வச்சு ப்ளே பண்ணலாம்னா இந்த பக்கம் 17,500 இந்த பக்கம் 18,000 இந்த ரெண்டையும் வந்து செல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டு செல் பண்ண கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ப்ரீமியம் என்னன்றதை நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம். ஆனால் 18,000 கிராஸ் பண்ணுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது, நேற்று வரைக்கும் வேறு இருந்துச்சு கதை. பட் ஆனால் இன்றைக்கி டோட்டலாக அப்படியே ஆப்போசில் வேறு வந்துச்சா தான் நம்ம ரீட்டைலர் என்ன நினைக்கிறோமோ அது ஆப்போசில் தான் மார்க்கெட் எப்போவுமே நடக்கும். இது நிஃப்டி, இது பேங்க் நிஃப்டி இதுன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு நிமிஷம்
யா பேங்க் நிஃப்டி இதை பாருங்கள். ஆக்சுவலாக இது செப்டம்பர் மந்த்லி கான்ட்ராக்ட் பண்ணுறேன். யா மந்த்லி கான்ட்ராக்டில் வந்து பாருங்கள், பார்க்கும்போது 38,000 கால் ஆப்ஷன் ரொம்ப அக்ரஸிவாக இருக்காங்க. ஓகேங்களா, 38,500 அக்ரஸிவாக இருக்காங்க, 38,900 அக்ரஸிவாக இருக்காங்க, இந்த மூணு சைக்கிள்ஸ்லையும் அக்ரஸிவாக வந்து செல் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கால் ஆப்ஷனோட மார்க்கெட் மேபி பேங்க் நிஃப்டி இது மூவ் ஆனால் மூவ் ஆகாமல் எக்ஸாக்டாக சொல்ல முடியல அவங்களால. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 37,000 இதுலேருந்து 37,500 இந்த ரெண்டு சைக்கிள்ஸ் இங்கே பாருங்கள் ஓப்பன் அட்ரஸ் கீழே சேஞ்ச் ஓப்பன் அட்ரஸில் இது கீழே வரும்னு நினச்சிருந்தாங்க, பட் ஆனால் மார்க்கெட் கீழே வராது தெரிஞ்சு போச்சு. அதனால் இந்த 37,500 37,500 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஃபுல்லாக வெளியே போட்டாங்க. இதுக்கு மேலே வந்து டவுன் ஆகிறது பாசிபிலிட்டி இல்லை, அதனால் நாங்கள் வெளியே போகிற எல்லாரும் கட் பண்ணி வெளியே போட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 37,600 ரொம்ப ஓப்பன் அட்ரஸ் அதிகமாக ஓப்பன் இருக்காங்க. எக்ஸாக்டாக ஸ்டாடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இதில் தான் அதிகமாக இருக்குது, 37,500 தான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் 37,500 38,500 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இந்த வாரத்தில். பட் ஆனால் ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது, நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செல் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் ஹையாக இருக்கனால இந்த ரேஞ்ச் கொஞ்சம் அக்ரஸிவாக பண்ணுறவங்க பண்ண என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர், கொஞ்சம் சேஃபாக பண்ணுறவங்களுக்கு என்ன ப்ரீமியம் இருக்குன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரீமியில் செல் பண்ணி தான் கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும். நான் அப்படி தான் ப்ளே பண்ணுவேன் ஓகேங்களா. யா ஓகே, இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ட்ரேட் பண்ணுறது சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணுறது மாதிரி நான் வந்து ஸ்காம் என்னோட இது என்னென்னு எங்கள் அந்த ஒர்க் ஆக்சுவலாக ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆல்ரெடி ஓப்பன் வச்சிருந்தேன், நான் எஸ்ஏ சாம்லாம் வச்சிருக்க அக்கௌண்ட். ஸோ அது எனக்கு பெட்டர் தான். ஆக்சுவலாக ஒரு 3.3K கிட்ட நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன் ஓகேங்களா. நான் ஒன்லி பேங்க் நிஃப்டி தான் பண்ணேன், நிஃப்டி எடுத்திருக்கேன், நிஃப்டி ஆனால் பொசிஷனில் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து ஜஸ்ட்டு இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனில் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரே லாட் மட்டும் ஹெச் பண்ணி வச்சிருக்கேன் நான், பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இது பெருசாக கால்குலேஷன் பண்ணி தரல, ஏன்னா இந்த 72 இந்த 70 மைனஸ் ஆகிடும், இந்த 15 இந்த 25 10 ரூபா ப்ராஃபிட் இருக்கு மாதிரி. ஸோ இது கால்குலேஷன் பண்ணல, 3.3K நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா என்னோட இது ட்ரேட் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதான் ட்ரேட். நான் பெருசாக ட்ரேட் அதிகமாக எடுக்கல எதுவுமே, ஆனால் லாஸ்ட் டைம் ட்ரேட் எப்போ முடிஞ்சதுன்னு பாருங்கள். இது நிஃப்டி இது, சாரி இது இதை இதை பார்க்காதீங்க, ஏன்னா இது வரைக்கும் இந்த எல்லாமே நிஃப்டி ஓகேங்களா. இதான் நான் லாஸ்ட் ட்ரேட் பண்ணது. எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ண போவாங்க, கரெக்டாக 12 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் மார்க்கெட். 12 மணிக்கு மேலே நான் மார்க்கெட்டில் போகிறதுக்கு விரும்பல, ஏன்னா வந்து எஃப்ஏ உள்ள வந்து திருப்பி பை பண்ணுவாங்களா இல்லை செல் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரில. ஸோ 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, கரெக்டாக 15:29 பாருங்கள், 15:29 அப்படின்னா 3:29 கரெக்டாக 3 மணிக்கு உள்ள எக்ஸிட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது என்ட்ரி எடுத்திருக்கேன் ஓகேங்களா. அப்படி தான் நம்ம க்ளோஸ் பண்ணுற ப்ரைஸும் இது வந்து ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் அப்படி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மார்க்கெட் உள்ளே போல, ஏன்னா எஃப்ஏ வந்து தக்குனு எதாவது போட்டாங்க இது பண்ணாங்க என்ன பண்ணுறது அந்த ரீசனாக விட்டேன். நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ண அப்படின்றத ஸ்ட்ராட்டஜி பில்டரில் காட்டுறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து வேற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணேன், செல்லிங் தான் பண்ணேன், அது செல்லிங்லேயும் வேறு மாதிரி பண்ணேன் அப்படின்றத நம்ம அது போய் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் 33 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறேன், ஜஸ்ட் அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேங்களா. யா ஃபஸ்ட் இனிஷியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பேங்க் நிஃப்டி வந்து அப்போதைக்கு எவ்வளோ இருந்துச்சு, நான் உள்ள பேங்க் நிஃப்டி என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா 37,450 இருந்துச்சு ஓகேங்களா. 37,450 மார்க்கெட் ட்ரேட் ஆயிடுச்சு. சரி இனிமேல் இந்த ரேஞ்சை விட்டு 37,500 தாண்டி போகமா போகாதான் எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இந்த ரேஞ்ச் உள்ள தான் சுத்தம் அப்படின்றதால நான் ஒரு ஹெஜ் எடுத்தேன். எந்த மாதிரி ஹெஜ்னா ஆக்சுவலாக இல்லைங்க, இது எடுத்தால் தெரியும். புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 37,300 புட் ஆப்ஷன், 37,435 மூணு சைக்கிள்ஸ் ஆட் பண்ணி வச்சுட்டேன். இதிலேருந்து இதை வந்து 2 லாட் செல் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. இதை 4 லாட் பை பண்ணிக்கிட்டேன், இதை வந்து ஒரு 2 லாட் செல் பண்ணிட்டேன். ஸோ இதோட மேக்ஸிமம் லாஸ் வந்து பாருங்கள், 275 லாஸ் ஆகும் ஓகேங்களா. ஆனால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்தால் இல்லை ஒரு நிமிஷம் ம் யா மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்தால் பார்த்தீங்கன்னா 4,600 வரும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 4,600 வரும், ஆனால் அது எந்த இடத்துல வந்தால் அது மாதிரி வரும்ன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் கிராஃப் ஓகேங்களா. ஆக்சுவலாக என்னோட கிராஃப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது ஓகேங்களா. என்னோட பிரேக் ஈவன் பாருங்கள் கீழே உங்களுக்கு தெரியும், நான் பிளான் பண்ணது இதான் என்னோட பிரேக் ஈவன் 300 ஆக்சுவலாக 500 நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக 300 450 இருந்துச்சா சரி, இது மாதிரி பெருசாக மேலே மூவ் ஆகுது மார்க்கெட்டு, கீழே தான் மூவ் ஆகுது பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதனால் எதுக்கு வெஸ்ட்டாக நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றனால இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டேன். இந்த ஸ்ட்ராட்டஜி போடும்போது லாஸ் வந்து ரொம்ப கம்மி தான், ப்ராஃபிட் ஒருத்தான பாசிபிலிட்டி ரொம்ப ஹையராக இருக்கும் ஓகேங்களா. இது மாதிரி ஐட்டோட மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. எப்போனா 37,550 கிராஸ் பண்ணிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக. கிராஸ் பண்ணும்போது எனக்கு அப்போ தான் தோணுச்சு ஓகே கிராஸ் ஆயிடுச்சு, இது மாதிரி டவுன் வருமான ரொம்ப டஃபாக இருக்குது. ஸோ நம்ம வேறு ஒரு ஹெச் போட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் பிளான் பண்ணி இந்த ஹெஜ் இந்த ரெண்டு இதை ஆட் பண்ணேன். எதுனா 37,200 இதை வந்து செல் பண்ணிட்டேன் 2 லாட்டு, அதுக்கு 36,500 ஹெஜிங்காக அதாவது மார்ஜின் பண்ணிவிட்டேன், 36,500 10 ரூபா தான் பை பண்ணிட்டேன். ஸோ இதில் பாருங்கள் எனக்கு 40.50 -10 பாயிண்ட் போச்சு 40 பாயிண்ட். ஸோ ஒரு லாட்டுக்கு 1,000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் வரும் ஓகேங்களா. ஸோ 2 லாட்டுக்கு 2,000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் வந்துடும், 2 ஹெஜ் எடுத்துருக்கிறதுல 2,000 ரூபாயில் அது ஒரு 250 ரூபா தான் லாஸ் ஸோ 1,700 ரூபா கிட்டத்தட்ட எனக்கு இந்த ஹெஜில் ப்ராஃபிட் வரும். மார்க்கெட் வந்து என்னோட பிரேக் அப்போதைக்கு எவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், 17,166 அந்த மட்டும் தான் எனக்கு லாஸ், அதுக்கு மேலே தான் எனக்கு ப்ராஃபிட் தான். அப்போதைக்கு மார்க்கெட் 17,750 ரேட் ஆச்சு, 37,750 37,150 வரதுன்றது சாதாரண விஷயம், 500 பாயிண்ட் 1 பாயிண்ட் அவ்வளோ டவுன் ஆகணும், டவுன் ஆனால் மட்டும்தான் வரும். ஸோ நான் கண்டிப்பாக டவுன் ஆகணும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் சேஃபாக ரெண்டு ரேஞ்ச் மட்டும் எடுத்தேன். ஸோ என்னோட ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சுன்னா மார்க்கெட் எந்த ரேஞ்ச் நம்ம என்ன சொல்லி எந்த ரேஞ்சு தோ பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சாரி ஒரு நிமிஷம் 37,300 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதான் பிரேக் ஆனால் இருந்துச்சு. இப்போ நான் போட்டு வந்து 37,166 வந்துச்சு, ஏன்னா மேலே போச்சுனா ஃபுல்லாக ப்ராஃபிட் தான், ஏன்னா இதில் 40 பாயிண்ட் கிடச்சதுல ஒரு லாட்டுக்கு, 2 லாட்டுக்கு 80 பாயிண்ட் கிடச்சது, 80 பாயிண்ட்னா 2,000 ரூபா இந்த ஹேஜில் வந்து லாஸ் ஆகும் தான் ஓகேங்களா. 250 ரூபா ஸோ அதை மைனஸ் பண்ணி 1,700 கிடச்சிடும் அப்படின்னு. ஸோ அந்த மேனேஜ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹேஜ் எடுத்திருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் பேங்க் நிஃப்டியில் ஸ்டாண்டர்ட் மாதிரி எடுத்தேன், அதில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 1,500 கிட்ட ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ அந்த 1,500 இது ஒரு 2,700 அதான் சேர்த்து 2,300 கிட்ட வந்துச்சு ப்ராஃபிட் ஓகேங்களா ரெண்டு சேர்த்தா. ஆனால் இந்த பிரேக் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பிரேக் காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக தெரியும் பார்க்கறதுக்கு. சாரி ம் கீழே வந்த மட்டும் தான் அந்த கீழேயும் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு என்னோடது. யா
இந்த 246 பார்த்தீங்களா, சாரி ஜூம் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் ஷோ ஆல்க்கு தந்துடும். அங்கே பாருங்கள் இதான் 17,150 இந்த ரேஞ்சில், 17 இந்த 17,150 இந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான், 37,150 இந்த 37,150 இருந்தால் மட்டும்தான் எனக்கு லாஸு. அதே இது இந்த ரேஞ்சில் இருந்துச்சு கரெக்டாக, கரெக்டாக எங்கன்னா யா 400 இந்த ரேஞ்சில் இருந்துச்சு, 5,600 எனக்கு ப்ராஃபிட் இருக்கும், 420 இருந்துச்சுன்னா. ஆனால் அந்த ரேஞ்சில் மேலே எவ்வளோ தான் போனாலும் எனக்கு 1,500 ப்ராஃபிட். ஸோ அதனால் நான் அந்த ப்ராஃபிட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக நான் புக் பண்ணிட்டேன், ஓகேங்களா, ப்ராஃபிட் நல்லாவே. அதனால் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை, ஈஸியாக இருந்துச்சு, மார்க்கெட் வந்து நல்லா புக் பண்ணுறது. எப்போ எக்ஸ்பீரியன் எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் பண்ணுவோம். எப்போ ஏதாவது சரி புள்ள ஆச்சு ஒரு 300-400 பாயிண்ட் அப்படின்னா புள்ள பேர் ஆச்சுன்னா அது ஆப்போசிட் சைடில் இப்போ மேலே இருக்குன்னா புட் ஆப்ஷன் செல் பண்ணுங்க, செல் பண்ணி பை பண்ணிக்கோங்க, மார்ஜின் பெனிஃபிட்டுக்காக. கீழே இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் செல் பண்ணி பை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இது மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிபிலிட்டி அதிகமாக, ஏன்னா 400-500 ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னா திருப்பி அதே தான் நிற்கும், இல்லாட்டி அதே டேரக்ஷனில் போகும் தான் திருப்பி ரிட்டர்ன் அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்ஜி வந்து எப்போவுமே ஒர்க் பண்ண சொல்கிறது, நான் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்ட்ராட்ஜி பண்ணுறது, ஓகேங்களா. இதான் நான் பண்ணது டோட்டலாக. இப்போ நெக்ஸ்ட் வீக் ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி இருக்குது என்னன்றதை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. பண்ணுறத என்னென்ன சைக்கிள் சேனல் செல் பண்ணால் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். யா இது மந்த்லி ஆப்ஷன்ஸ், ஓகேங்களா. நம்ம டைம் எப்படி கால்குலேஷன் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும், புட் ஆப்ஷன் 64 இருக்குது, கால் ஆப்ஷன் 89 இருக்குது, ரெண்டு கூட்டி பாருங்கள், 90, 93, 93, ஒரு 60, 153 பாயிண்ட் இருக்குங்க, ஓகேங்களா. டோட்டலாக எத்தனை டேஸ்க்கு, 5 டேஸ்க்கு 153 பாயிண்ட். அப்போ 153 டிவைட் பை 5 போட்டிங்க வரும் 70, 75, 75, 76, 76, 152, 76 பாதி 38, 38, 38, 72, ஒரு நாளைக்கு 38, 38, 40, 40, 80, ஒரு நாளைக்கு 38 பாயிண்ட் இருக்குங்க. ஆனால் 38 பாயிண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி ரொம்ப ரொம்ப அதிகம், ஏன்னா இந்த விக்ஸுக்கு 16 விக்ஸுக்கு 38 பாயிண்ட்றது அதிகம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். 38 பாயிண்ட்றது ஒரு நாள் டைம் வேல்யூன்றது விக்ஸ் எவ்வளோ இருக்கணும் தெரியுமா, ஆக்சுவலாக விக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு மினிமம் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 19 கிட்ட இருக்குங்க, 19-20 இந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ டைம் வேல்யூ வரும் ஒரு நாளைக்கு டிகே, 38 பாயிண்ட், 40 பாயிண்ட் இருக்கும். ஆனால் இப்போயே இவ்வளோ பாயிண்ட் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், கால் ஆப்ஷன்ஸ் பயங்கமாக ஆயிடுச்சு, புட் ஆப்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இறங்கவே இல்லை, ஓகேங்களா. ப்ரீமியம் பார்த்தே தெரியும், ப்ரீமியமே வந்து என்ன இங்கே பாருங்க, இங்கே பார்த்து தெரியும் 17,822 இருக்குது, ஓகேங்களா. மார்க்கெட்டு அப்பயும் பாருங்க, புட் ஆப்ஷன் 114 இருக்குது, கால் ஆப்ஷன் 152 இருக்குது. இதுவே இந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கவே கூடாது, ஆக்சுவலாக கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கணும். இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்றது, பாயிண்ட் சேர்க்கலாம், ஆனால் கால் ஆப்ஷன் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு பயங்கரமாக. ஸோ கால் ஆப்ஷன் இல்லை டிகே இருக்கணும், பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. இது வந்து நிஃப்டிக்கு கால்குலேஷன் இப்படி தான் பண்ணி நான் பண்ணுவேன் எப்போ ஒர்க் பண்ணுறது. பேங்க் நிஃப்டின் சொல்லி பார்க்கும்போது யா நெக்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் பார்க்கும்போது புட் ஆப்ஷன் 250, கால் ஆப்ஷன் 325, ரெண்டு கூட்டணும் எவ்வளோ 500, 575 டோட்டலாக, ஓகேங்களா. டோட்டலாக 575 பாயிண்ட் இருக்குது. ஒரு நாளைக்கு டிவைட் பை 5 சொல்லி போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பாயிண்ட், 120 கூட 240 தான், ஓகே. 130 போட்டால் கூட 260, 250, 250, 500, 520, ஓகே. 140 பாயிண்ட் இருக்கு, 140 பாயிண்ட் இருக்குது மற்ற யா 140 பாயிண்ட் இருக்குங்க, ஆக்சுவலாக 5 நாளைக்கா, சாரி 38 பாயிண்ட் அதுவும் தப்புங்க, ஆக்சுவலாக 30 பாயிண்ட் தான் இருக்கும் நிஃப்டியில். இது வந்து தப்பாக கணக்கு பண்ணுறேன் நான், ஆக்சுவலாக கால்குலேட்டரில் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இல்லைங்க, கால்சேவ் பண்ணிக்கிறேன். யா பாருங்கள், ஆக்சுவலாக எவ்வளோ சொல்லியிருந்தோம் நம்ம, 250, 325, 250+325, ஓகேங்களா, டிவைட் பை 5. ஒரு நாளைக்கு டைம் வேல்யூ 115 பாயிண்ட் இருக்குது, ஓகே. 115 பாயிண்ட் ஓரளவுக்கு டீசென்ட் பாயிண்ட் தான் பொறுத்த வரைக்கும். 115 பாயிண்ட் போன வாரம் பார்த்தீங்கன்னா 85-90 பாயிண்ட் தான் இருந்துச்சு, இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பயங்கர ரேலியான 115 பாயிண்ட் வச்சு. ஆனால் ஒன்றும் பாருங்க, நெக்ஸ்ட் வீக்கோட ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக ஏறவே இல்லை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் வரும்போது 120%, 120%, 100% இருக்குது. பேங்க் நிஃப்டி 800 பாயிண்ட் பர்ஃபார்ம் பண்ணுறது கூட ஏறவே இல்லை, ஓகேங்களா. அதுலேருந்து தெரியுது பேங்க் நிஃப்டி வந்து பர்ஃபார்ம் பெருசாக பண்ணல, மேலே ஏறது பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு. ஆப்ஷன் ப்ரீமியம் பயமாக ஏறா மட்டும்தான் அது, ஆப்ஷன் ப்ரீமியம் ஏறல ஐவியும் ஏறவே இல்லை, ரொம்ப ஒஸ்ட், ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டில் பாருங்கள், 464, 364, 368, ஓகேங்களா. அதை நடத்தி கூட்டி பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு நிமிஷம், 464+365 தானே, 68, ஓகே எனஃப், ஓகே. 830 பாயிண்ட் டோட்டலாக டிவைட் பை ஃபைன் போட்டால் 165 பாயிண்ட் ஒரு நாளைக்கு இருக்குங்க, ஓகேங்களா. ஸ்டாடில் எப்போவுமே ஸ்டாடில் 165 பாயிண்ட்றது என்ன பொறுத்திருக்கோம் ஓரளவு டீசன் பாயிண்ட் தான். ஸோ இது என்ன குறிக்குது அப்படின்னா 165 பாயிண்ட்னா மார்க்கெட் கன்ஃபார்மாக விக்ஸ் பெருசாக ஏறமிச்சினா 165 பாயிண்ட், மேலே போனாலும் உங்களுக்கு லாஸ் வராது, கீழே போனாலும் லாஸ் வராது. இந்த ரெண்டு செல்லிங் எடுத்தினா ஸ்டாடில் நீங்கள் செல்லிங் எடுத்தினா மார்க்கெட் 165 பாயிண்ட் கீழே இறங்கிச்சு இல்லை மேலே ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் வரவே வராது, ஷோராக. 200 பாயிண்ட் போய் லாஸ் இல்லைன்னா விக்ஸ் அதிகமாக குறைஞ்சிருக்கும், விக்ஸ் கொஞ்சம் நாள் லாஸ் வந்திருக்காது, ஓகேங்களா. மேபி விக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் 150 இல்லை 100 ஏறினா கூட மார்க்கெட் ஆஸ்பெக்ட் க்ளோசிங்கில் உங்களுக்கு லாஸ் வரது பாசிபிலிட்டி இருக்குது. விக்ஸ் அதேத்திலிருந்து மார்க்கெட் வந்து 165, 180 புள்ளி வந்து மேலேயே கிளியே மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வராது, மேக்ஸிமம் எனக்கு கண்டிப்பாக தெரியும். அதான் வந்து இந்த டைம் வேல்யூ சொல்கிறது. ஸோ டைம் வேல்யூ பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டால் தான் இது பண்ண முடியும். டைம் வேல்யூ பற்றி உங்களுக்கு இன்னும் டீடெயில்ஸ் வேணும், டைம் டிகே வந்து எப்படி ஆகுது, என்னென்ன ப்ரைஸ், என்னென்ன ஸ்டெக் ப்ரைஸ், என்னென்ன இதில் வரும். இப்போ கூட நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ 38-800 மேபி நாளைக்கு வந்து மார்க்கெட்டு 38-300 போயிடுச்சு அப்படின்னா 38-300 கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் எவ்வளோ வருன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியும். அதே மாதிரி 38,000 புட் ஆப்ஷன் என்ன ரேட்டில் இருக்கணும்னு நான் சொல்ல முடியும் இப்பயே. அதே மாதிரி 38,600
38,000 சாரி 38,600 38,700 கால் ஆப்ஷன் என்ன பிரைஸில் வரும் அப்படின்றது ஒரு 20-30 பாயிண்ட் வித்தியாசத்தில் முன்ன பின்ன இருக்க மாதிரி நல்லா இப்பயே சொல்ல முடியும். எப்படின்னா கால்குலேஷன்ஸ் வந்து தெரியும் நமக்கு டைமோட டைம் வேல்யூ கால்குலேஷன் எப்படி ஆகும், நாளைக்கு எவ்வளோ டைம் டீக்கே இருக்கு, இது மாதிரி விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக அதை கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு மாதிரி ஸ்டைப் சூஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். இப்படி தான் நான் ட்ரெயின் நான் கண்டிப்பாக பண்ணிட்டுருக்கேன், இது பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கும் அது மாதிரி தெரியுன்னா சொல்லுங்க, வேணா சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம அதுக்கு வீக்கெண்ட் வந்து கிளியராக ஒரு வீடியோ போடுவோம், பக்காவா ஆப்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஃபுல் டீடெயில்ஸ் சொல்கிறேன், என்னென்ன ஸ்டைப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றது ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.